ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன ஃபேண்டசி ஆக்ஷன் கலந்த ஒரு அட்டகாசமான படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் பேக் டு தி நெசமனி டாக்கீஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பேராசை பிடிச்ச கும்பல் ஒரு கொகைக்குள்ளே போகிறானுங்க. இந்த கொகைக்குள்ளே தங்கம் வெள்ளினே ஏகப்பட்ட புதையல் இருக்குன்னு யாரோ பொருளையை கிளப்பியிருக்காங்க. அந்த பொருளையை நம்பி இந்த மொத்த டீமும் உள்ளே இறங்கியிருக்கானுங்க. இதே இடத்துல ரொம்ப பயந்து போன ஒருத்தன் என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே இந்த இடத்துல இருக்க வேணாம், இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நம்ம எல்லாருமே ஓடிடலான்னு சொல்கிறான். இவ்வளோ தூரம் வந்தது புதையல் எடுக்காமல் போகிறதுக்கா அப்படின்னு மற்ற எல்லாருமே அங்கேருந்து வரமாட்டேன்னு சொல்கிறானுங்க. இப்படி இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல இருந்து ஓடாய்கள் ஊழை விடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு எட்டி பார்த்தா ஒரு பெரிய ஓனாய் படையை இவங்களை அட்டாக் பண்ண அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த இவனுங்க மிரண்டு போயிடுறானுங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்துன்னு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்த்தா இவங்களை அட்டாக் பண்ண வந்த அந்த ஓனாய்கள்லாம் இவங்களை விடாம துரத்த ஆரம்பிக்குது. இந்த ஓனாய்களுக்கு எல்லாம் வேர்வுல்ஃப் மாதிரி ஒருத்தன் தலைவனா இருக்கா, அவன் தான் அந்த ஓனாய்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க கொள்ளையடிக்க வந்த புதையலுக்கு அவன் தான் கார்டியனு. இந்த புதையில அடைய யார் யாரெல்லாம் வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களை உயிரோட இங்க வச்சு புதைச்சிருவாங்க. புதையில திருட வந்தவனுக்குள்ள ஒருத்தன் அந்த ஓனாய் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான், அவனை யாரா காப்பாத்துவான்னு பார்த்தா திடீர்னு முகமூடி போட்ட ஒருத்தன் சாட்டையால அவனை தரத்தரன்னு இழுத்து எப்படியோ காப்பாத்திடுறான். இவன் தான் அந்த டீமுக்கு கேப்டன் போல. அவன் தன்னோட முகத்தை யாருக்குமே காட்ட மாட்டான், தன்னை முழுசா மறைச்சிருக்கான். இதோட இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஏதோ ஒன்னு திருடிட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கானுங்க. இவன்களை ஒரு 4-5 பேர் விடாம துரத்துறானுங்க. துரத்திக்கிட்டு இருக்கவனுங்க ஹீரோவை பார்த்து திருடன் திருடன் வேற கத்துறானுங்க. அந்த வழியா ரோட்ல நடந்து போன ஒரு பொண்ணு ஹீரோவை பிடிச்சு மடக்கி அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி திருடி சாப்பிடுறே உனக்கு வெக்கமாலியான்னு ஹீரோவை பார்த்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறான். ஆனா ஹீரோவும் சரி ஹீரோவோட ஃப்ரெண்டும் நாங்க திருட இல்லைன்னு எவ்வளவு தடவை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நாங்க ஒரு கடையில ஒரு 4-5 முட்டையை வாங்கினோம், அதுக்கு பே பண்ண மறந்துட்டோம், அதனால அவங்க துரத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சரி அவங்க என்னை அடிக்கிறதுல குறியா இருக்கிறதுனாலதான் வேற வழி இல்லாம நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இவன் என்னதான் சொன்னாலும் அந்த பொண்ணு நம்ப மாட்டா. ஹீரோவை அவனும் திருடே நினைச்சிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். எல்லாத்தையும் கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு பெரியவர் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, திடீர்னு கம்பு எடுத்து அடிக்க போன ஒருத்தனை தான் கையில வச்சிருக்கிற சாட்டையால புடுங்கி ஹீரோவை காப்பாத்துறாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரியவரை பார்த்து என்ன கேக்குறாங்க, நீங்க எதுக்கு திருடனுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெரியவரும் என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. ஒரு கடையில இருந்து முட்டையை திருடிட்டு வந்தானுங்க, அதனாலதான் இவனுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு பசங்களையும் பார்த்தா மோசமான பசங்க மாதிரி தெரியல. பசிக்காக முட்டையை திருடி இருப்பாங்க தவிர மத்தபடி வேற எந்த தப்பான எண்ணமும் இருக்காது. திருடுற முட்டைக்கான காசை நான் தரேன் அப்படின்னு பெரியவர் என்னதான் சொன்னாலும் சுத்தி இருக்கிறவங்களும் ஒத்துக்க மாட்டான். குறிப்பா ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு ஒத்துக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஹீரோவை அந்த பெரியவர் காப்பாத்திடுறாரு. கடைசியில எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் அந்த பெரியவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. மறுநாள் அதே மாதிரி ஹீரோ ரோட்ல போய்கிட்டு இருக்கும் போது மறுபடியும் அந்த பொண்ணு பார்த்து ஹீரோவை திருடன் திருடன் கத்துறா. அது மட்டும் இல்லாம ஹீரோ அம்பலத்தினால ஹீரோவுக்கு பயங்கரமா கோவம் வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சு மடக்கிறான். அந்த நேரம் அந்த வழியா போன சில போலீஸ் எல்லாம் ஹீரோ பொண்ணு கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கானு ஹீரோவை அரெஸ்ட் பண்ண வராங்க. ஆனா திடீர்னு ஒருத்தர் வரான், நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றான். ஹீரோ மேல எந்த தப்புமே கிடையாது, இந்த பொண்ணு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணான். சும்மா செவனேன்னு போய்கிருந்தவன திருடன் திருடன் சொல்லி வம்பளுத்தது இந்த பொண்ணு தான், அரெஸ்ட் பண்றதா இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு அந்த வயசானவரும் வந்துடுறாரு. அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த பையன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அவரும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றாரு. யாரை அரெஸ்ட் பண்ணவனா, இந்த பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அந்த பெரியவர் போலீஸ் அங்கிருந்து அனுப்பி வைக்கிறார். ஹீரோ அந்த பெரியவருக்கும் அந்த இன்னொருத்த ஹெல்ப் பண்ணால அவனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறப்ப ஹீரோவோட கழுத்துல ஒரு வித்தியாசமான டாலர் அவன் பாக்குறான். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சானே தெரியல, ஹீரோவை கூப்பிடுறான். ஹீரோ கையில ஒரு கார்டை கொடுக்குறான். உன் கூட நான் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நாங்க ஒரு புதையல் எடுக்க போறோம் ஒரு டீமா சேர்ந்து, அந்த டீம்ல நீயும் ஒரு ஆளா சேர்த்துக்க, அதுல கிடைக்கிற பணத்தை சரிபாதையா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு ஹீரோ கூட டீல் பேசுறான். என்ன யாருன்னே உனக்கு தெரியாது, ஏன் கூட எதுக்கு டீல் பேசுற அப்படின்னு ஹீரோவை பார்த்து அவன் கேட்க அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன் என்னெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத, உனக்கு இதுல கண்டிப்பா லாபம் இருக்கும், என் கூட ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீ இந்த அட்ரஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். இவன் எதுக்காக சம்மந்தமே இல்லாம ஒரு கார்டை கொடுத்துட்டு போறான் அப்படின்னு ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் அவன் மேல டவுட் வருது. அதனால கார்டு கொடுத்தவன் சொன்ன இடத்துக்கு அவனுக்கு முன்னாடியே போய் பாக்குறாங்க. ஏதோ ஒரு புதையில கடத்துற டீம் அந்த இடத்துல மும்முரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு ஒளிஞ்சிருந்து பாக்குறத கொஞ்ச நேரத்தில் ஹீரோவுக்கு கார்டு கொடுத்தவன் வந்துடுறான். நீ வருவேன்னு தெரியாதா, இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு தெரியாது,
அதை நேர்வழியா வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு எங்களுக்கு தெரியாம திருடே மாதிரி பின்னாடியே வந்திருக்க அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கறான். உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன், அதனாலதான் உங்களுக்கே தெரியாம பின்னாடியே வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அந்த ஹீரோவை இந்த இடத்துக்கு கூப்பிட்டான்ல அவன், நம்ம என்ன பண்ண போறோன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். யாருமே இது வரைக்கும் போய் உயிரோட திரும்பி வராத ஒரு கொகையை பத்தி தான் நான் சொல்ல போறேன். உனக்கு அந்த இடத்துல விலை கூடுன பல புதையல் இருக்கிறதா ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கும் தெரியல, ஆனா அந்த இடத்துல இருக்கிற புதையலை நம்ம எடுக்கலாம், அதை நாம சரிபாதியா பிரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஹீரோ கூட ஒரு பொண்ணு வம்பழுத்தால அந்த பொண்ணையும் பிடிச்சு வச்சிருக்கானுங்க. எதுக்காக அந்த பொண்ணை பிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு ஹீரோ இவனுங்களை பார்த்து கேட்க, அவளும் உங்களை மாதிரியே எங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, இவளை வெளியே விட்டா எங்களுக்கு ஆபத்தாயிரும்னால தான் எங்க வேலை முடிகிற வரைக்கும் இவளை பணைய கீதியா பிடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்றாங்க. இப்படி நீங்க பேசுறத பார்த்தாலே தெரியுது நீங்க எல்லாருமே தப்பான ஆளுங்க, உங்க கூட சேர்ந்து இல்லீகலான எந்த விஷயத்தையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அடம் பிடிக்கிறான். இப்ப மட்டும் நாங்க சொல்றதை நீ பண்ணலன்னு வச்சுக்க, அந்த பொண்ணையும் நாங்க கொண்டுடுவோம், அது மட்டும் இல்லாம உங்களையும் கொண்டுடுவோம் அப்படின்னு இவனுங்க உயிரை வச்சு விளையாடுறதுனால ஹீரோ வேற வழி இல்லாம இவனுங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்கிறான். புதையல் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். இதே இடத்துல ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த வயசானவரும் இருக்காரு. அவரு இந்த புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு பார்ட்னரா சேர்த்திருக்கானுங்க. இப்படி இவனுங்க ஹீரோவை மிரட்டி புதையல் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த இடத்த சுத்தி பழைய மாதிரி, அதாவது ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்த மாதிரியே சில உள்ஃபலாம் இவங்கள சுத்த ஆரம்பிக்குது. இந்த ஓலையெல்லாம் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு அந்த கொள்ளையடிக்கிறானுங்களோ கொள்ளக்காரானுங்க அவனுங்க சுத்தி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, இதுதான் கரெக்டான சான்ஸ், ஹீரோ என்ன பண்றான், அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம் முடிவு பண்றான். பத்தாவதுக்கு ஒரு மூணு பேர பனைய கதியா பிடிச்சு வச்சிருக்கானுங்களா, அவங்களையும் அவுத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப அந்த உல்ஃபுகள் எல்லாம் கொள்ளக்காரனுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அண்ணா திட்டின அந்த பொண்ணையே ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு கூட கண்ணாடி போட்ட ஒருத்தனும் இருக்கா, அவன் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான். அந்த கண்ணாடி போட்டவன் ஆள் பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கான், எதுவுமே சத்தம் போட்டு கூட பேச மாட்டான், அந்த அளவுக்கு சாஃப்ட் டைப்பா இருக்கான். இப்படி எல்லாத்தையும் ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ண வர ஓநாய்கள் எல்லாம் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக இவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே குதிக்குது. ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் தான் கையில வச்சிருக்கிற வெப்பனால அந்த ஓநாய்கள் எல்லாம் போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே எப்படி எஸ்கேப் ஆகி ஒரு ட்ரக்கை பிடிச்சு அந்த ட்ரக்கை கண்ணாடி போட்ட வந்தா ஓடுறான். இவங்க எல்லாம் பின்னாடி உட்காந்துட்டு எஸ்கேப் ஆகலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த ஓநாய்களுக்கு எல்லாம் தலைவர் மாதிரி, அதாவது வேர் வுல்ஃபா இருந்தது ஒரு பொண்ணுன்றத ஹீரோ போற வழியில பாக்குறான். அந்த பொண்ணு அடிபட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கா. அவளை அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லாம ஹீரோ அவளையும் காப்பாத்தி ட்ரக்ல ஏத்தி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். இந்த ஓநாய் கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான கொள்ளக்கார டீம் அவனுங்க இவனுக்கு எஸ்கேப் ஆகி போறத பாத்துறானுங்க. அவனுங்களும் விடாம பின்னாடியே ஒரு ட்ரக்ல துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. அவனுக்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியாம ஹீரோ என்ன பண்றான், இவனுங்க ஸ்டார்டிங்ல ஒரு புதையில தேடி ஒரு இடத்துக்கு போறானுங்கள அந்த இடத்துக்குள்ளேயே ஹீரோ போயிடுறான். இப்படி இவங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க போய்கிட்டு இருக்க ட்ரக் பிரேக் டவுன் ஆகி நின்றுது. என்ன ஆச்சு அப்படின்னு கண்ணாடி போட்டவனும் ஹீரோவும் ட்ரக்கை திறந்து பார்த்தா இன்ஜின் ஃபிளச்சீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ட்ரக் ஒரு இன்ஜி கூட நகலாது. இந்த ட்ரக்கை ரிப்பேர் பண்ணா கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு மேல ஆகும். இதுக்கு மேல இந்த ட்ரக்கை நகட்டவே முடியாதுன்னு அங்கேயே விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிபட்டு கொஞ்சம் மயக்கத்துல இருந்தால அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பாக்குறா. அவ ஹீரோவை எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாள. ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா புதையல பாதுகாக்கிற இடத்துக்கே என்ன கூட்டிட்டு வந்திருப்பீங்க, இந்த புதையல திருடத்தானே வந்தீங்க அந்த கும்பலோட சேர்ந்து, உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு மிரட்ட, ஹீரோ மெதுவா அந்த பொண்ணு கிட்ட பேச ட்ரை பண்றான். நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு தப்பான ஆளுங்க கிடையாது, புதையல திருடுறது எங்களோட நோக்கமே கிடையாது, அந்த கும்பலோட நோக்கம் தான், நாங்க உனக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணதான் ட்ரை பண்றோம், நீ அடிபட்டு அங்க மயக்கத்துல கடந்த, நாங்க நினைச்சிருந்தா உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம், எதுக்காக நாங்க உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தோம் புரிஞ்சுக்க அப்படின்னு ஹீரோ சொல்ல வந்தா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. இவங்களை தேடி ட்ரக்ல பின்னாடியே அந்த கும்பல் வந்துட்டானுங்க. அவனுங்களுக்கு பயந்து இவங்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமே புரியுது, ஒரு பொண்ணு அந்த புதையலுக்கு எல்லாம் கார்டியனா இருக்கிறதா சொன்னால அவ பேச்ச மட்டும்தான் அந்த ஓநாய்கள் எல்லாம் கேட்கும். கொள்ளையடிக்கிற கும்பல் பின்னாடியே துரத்திட்டு வரானுங்களா, அவனுங்களை அந்த ஓநாய்கள்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த புதையெல்லாம் பாதுகாக்கிற கார்டியனா ஒரு பொண்ணு இருக்கால, அவ என்ன பண்றா, ஒரு பாறைய பின்னாடி தள்ளுறா. அப்படி அவ பின்னாடி தள்ளப்போ ஒரு ரகசிய பாதை உருவாகுது. அந்த பாதைக்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு போறா. அந்த புதையில திருட வந்த கும்பல் உள்ள போறதுக்குள்ள அந்த பாதை மறுபடியும் க்ளோஸ் ஆயிருது. அந்த ஓனாயெல்லாம் அவனுங்களை அங்கேயே பிளாக் பண்ணி நிப்பாட்டுது. அந்த ஓனாய்களுக்கு பயந்து அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாம அங்கேயே நின்றுறானுங்க. இந்த புதையில பாதுகாக்கிற கார்டியனா இருக்கிற பொண்ணு ஹீரோவையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் உள்ள கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல திடீர்னு வித்தியாசமான சில சவுண்ட் எல்லாம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ராட்சச பூச்சிகள் அவங்களை அட்டாக் பண்ண வருது. இவளுக்கு இந்த இடத்த பத்தி நல்லா முழுசா தெரியும்னால என்னென்ன பண்ணணும்ன்றத ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்க கையில இருக்கிற எல்லா டார்ச் லைட்டையும் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி எல்லாருமே லைட் ஆஃப் பண்ண உடனே அந்த பூச்சிகள் எல்லாம் அடுத்து இவங்களை ஃபாலோ பண்ணி வரதை நிப்பாட்டுது. அதே நேரம் உங்களோட மூச்சு காத்துல வர்ற சவுண்டை வச்சு கூட அந்த பூச்சி உங்களை வந்து அட்டாக் பண்ணும். உங்க மூச்சு காத்த கொஞ்ச நேரத்துக்கு வெளியே விடாதீங்க, உங்க கையை வச்சு உங்க மூக்கை பொத்திக்கோங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே கஷ்டப்பட்டு அவங்களோட மூக்கு மூடிக்கிறாங்க.
அதனால கொஞ்ச நேரம் அந்த பூச்சிகள்லாம் இவங்க இல்லைன்னு நினைச்சிட்டு வேற பக்கமா போகுது. ஆனா ஹீரோட ஃப்ரெண்டா ஒருத்தன் டிராவல் பண்றால அவன் பயங்கர குண்டா இருக்கறனால அவனால அவனோட மூச்சை நிப்பாட்ட முடியாம மூச்சை விட்டுறான். உடனே அந்த பூச்சிகள்லாம் இவங்களை அட்டாக் பண்ண வர வேற வழி இல்லாம அந்த பூச்சிகளுக்கு பயந்து எல்லாருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு அவங்க வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு பாத்திரத்துல ஒரு ரவுண்ட் ரவுண்டா தங்கப்பந்து மாதிரி ரெண்டு இருக்கு. அதை என்னன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு எடுத்து பார்க்க அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறான். அது நீங்க நினைக்கிற மாதிரி தங்க பந்து கிடையாது, பூச்சிகளோட முட்டை. அதை மட்டும் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட பூச்சிகள் இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லவும் மெதுவாகவே அந்த இடத்துல வைக்கிறான். இந்த இடத்துக்கும் அந்த ராட்சச பூச்சிகள் விடாம துரத்த அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த பூச்சி முட்டையை எடுத்து உடச்சு விடுறான். உடச்சு விடவும் அந்த முட்டைக்குள்ளேருந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அந்த பெரிய பூச்சிகள் எல்லாத்தையும் கொண்டுடுது. ஆனா அவங்க வெளியே திறந்து விட்ட சின்ன சின்ன பூச்சிகள் அவங்களை விடாம துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோ வேற வழி இல்லாம அந்த இடத்துல நெருப்பு வச்சு விடுறான். நெருப்பு வைக்கவும் அந்த பூச்சிகள் எல்லாமே இறந்து போயிருது. கரெக்டா அவங்க இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்க பின்னாடி அந்த கும்பலும் எப்படியோ வழியை கண்டுபிடிச்சு உள்ள வந்துடுறாங்க. புதையல் எடுக்க நாங்க பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நீங்களே எங்களுக்கு பண்ணி எங்க வேலையை ஈஸி ஆக்கிட்டீங்க அப்படின்னு அந்த கும்பல் மறுபடியும் இவங்களை பிளாக்மெயில் பண்ணி அந்த புதையல் எடுக்கிறதுக்காக இவங்களை அந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு போறானுங்க. இதே இடத்துக்கு கார்டியன் அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, அவளோட கையை கட்டி அவளையும் பனைய கதையா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு எந்த பொருளுக்காக இந்த இடத்துக்கு வந்தானுங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. அங்க ஒரு பெரிய பல பலன்னு ஜொலிக்கிற ஒரு விலை உயர்ந்த கல் இருக்கு. அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்னா ஹீரோ கழுத்துல இருக்கிற டாலரை கழட்டணும். ஹீரோ கழுத்துல இருக்கிற டாலர் தான் அந்த கல்லை எடுக்கிறதுக்கான சாவி. அந்த சாவியை அந்த கல்லு மேல வச்சா மட்டும்தான் அந்த கல் இவங்கனால இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும். அந்த கல்லோட விலை பல கோடி ரூபா இருக்கும். ஹீரோவும் வேற வழி இல்லாம தான் கழுத்துல இருக்கிற டாலரை அந்த கல்லு மேல வைக்கிறான். வைக்கவும் அந்த கல் இவங்களுக்கு சொந்தமாயிருது. இவங்க கூடயே அப்பாயி மாதிரி ஒருத்தன் கண்ணாடி போட்டிருந்தான் பாருங்க. அவனோட கண்ணாடியை கழட்டி தான் யாருன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்க எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு தலைவனை இவன் தான். இது தெரியாம இவனை இவங்க கூடயே சுத்தி தெரிஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற கல்லை எடுக்கிறதுக்காக மட்டும் வரல, உன்னை கொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்து பல வருஷம் பக உருள மாதிரி பேசுறான். அதாவது 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட தாத்தாவும் இந்த கண்ணாடி போட்டு அப்பாவும் மாதிரி நடிச்சான் பாருங்க. அவனோட அப்பாவும் இதே இடத்துக்கு இந்த கல்லை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஹீரோவோட தாத்தா மட்டும்தான் எஸ்கேப் ஆயிருக்காரு இந்த பிரச்சனையில இருந்து. ஆனா இவனோட அப்பா இந்த இடத்துல இறந்து போயிட்டனால ஹீரோவோட தாத்தா தான் தான் அப்பாவை ஏதோ பண்ணிருப்பார் நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை பழி வாங்கும்னு நினைக்கிறான். இந்த இடத்துல இருந்து ஹீரோவோட தாத்தாவுக்கு கிடைச்ச ஒரு பொருளை தான் ஹீரோவோட கழுத்துல டாலரா தொங்க விட்டு இறந்து போயிருப்பாரு. ஆனா ஹீரோவுக்கு இதை பத்தின எந்த விஷயமும் தெரியாது. அவனோட தாத்தாவும் சொல்லி இருக்க மாட்டாரு. நீ சொல்ற மாதிரி நடந்திருக்கிற வாய்ப்பே இல்ல. உங்க அப்பா இந்த புதையல் தேடுன இடத்துல வந்த ஆபத்தினாலதான் இறந்து போயிருப்பாரு. எங்க தாத்தா கொண்டு இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது அப்படின்னு அந்த வில்லனுக்கு என்னதான் ஹீரோ சொல்லி புரிய வைக்க நினைச்சாலும் அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம ஹீரோவை கொல்றதுலயே வெறியா இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு கரெக்டான டைம்ல போலீஸ் வந்துட்டாங்க. இந்த இடத்துக்கு எப்படி போலீஸ் வந்தாங்கன்னா இவங்களை அந்த ஓநாய்கள் தான் கரெக்டா கைடு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான அந்த வில்லனையும் வில்லனோட ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இந்த கும்பல் திருடு நினைச்ச கல்லை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இந்த இடத்தோட கார்டினா இருந்த அந்த பொண்ணும் ஹீரோவும் எதுக்கு எடுத்தாலும் திருடுன்னு சொன்ன அந்த பொண்ணும் சொன்ன மாதிரி ஹீரோ ஒன்னும் தப்பான ஆள் இல்ல அப்படின்ற விஷயத்த எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோவை வந்த போலீஸ்ல இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமா அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.